வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினாறு தலைப்பு புது சிருஷ்டியில் தற்கால சுதந்திரம் பக்கம் 907 முதல் 911 வரை மறைத்தோரிலிருந்து முதலாவது எழுந்திருக்க வேண்டியவர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மோசேயும் எலியாவும் பர்வதத்தில் தாங்களாகவே நேரில் பிரசன்னமாகவில்லை, ஆனால் தரிசனத்தில் சீஷர்களுக்கு தங்களை காட்டுபவர்களாக இருந்தார்கள். இதை நம் ஆண்டவர் அதை ஒரு தரிசனம் என்று கூறின வார்த்தையிலிருந்து மாத்திரம் அறியவில்லை. ஒருவனும் பரலோகத்திற்கு ஏறி சென்றதில்லை என்ற ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்தும் அறிகிறோம். யோவான் 3:13 வசனம், அப்போஸ்தலர் 2:34 வசனம். மோசேயும் எலியாவும் அங்கே இருந்திருக்க முடியாதென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இன்னும் அவர்கள் மறைத்தோரிலிருந்து உயிர்த்தெழவில்லை. ஏனெனில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மறைத்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். 1 Cor 15:20 வசனம், கொலோசெயர் 1:18 வசனம். மேலும் எபிரேயருக்கு அப்போஸ்தலர் எழுதும் போது மோசேயை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும், இதில் எலியாவும் அடங்கும், அவர்களுடைய கடந்த கால விசுவாசத்தை குறித்தும் அவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை குறித்தும் தெளிவாக எழுதுகிறார். ஆனால் அவர்கள் இன்னும் தங்களுடைய வெகுமதியை பெற்றுக் கொள்ளவில்லை என்றும், நாம் அதாவது சுவிசேஷ யுகசபை கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்களாக நம்முடைய வெகுமதிகளை பெற்றுக் கொள்வதற்கு முன் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்றும் சுட்டிக்காட்டுகிறார். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்காட்சி பெற்றும் வாக்கு திட்டம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். எபிரேயர் 11:39-40 வசனங்கள், மோசேயும் எலியாவும் நம்முடைய ஆண்டவரோடு தோன்றியது சாதாரணமான ஒரு காட்சி என்றால், இந்த தரிசனத்தின் நோக்கம் அல்லது அர்த்தம் என்ன என்று நாம் தக்க முறையில் கேட்கிறோம். நாம் பதில் சொல்லுகிறோம், அது ஒரு காட்சி. நம்முடைய ஆண்டவர் முன்னதாகவே கூறினபடியும் பேரு அதை புரிந்து கொண்டு கூறினபடியும் அது கிறிஸ்துவின் மகிமையான ராஜ்யத்தை விளக்கி கூறுவதாக இருந்தது. இந்த காட்சியில் 3 சீஷர்களுக்கும் பங்கு இல்லை, அவர்கள் சாட்சிகளாக மட்டுமே இருந்தார்கள். கிறிஸ்துதான் மைய பொருள். அவருடைய முகமும் வஸ்திரமும் அற்புத விதமாக வெள்ளையாக பிரகாசிப்பது ஆவிக்குரிய சுபாவத்தின் மகிமையை உருவத்தில் அடையாளப்படுத்திற்று. இதை ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதலில் பெற்றார். பிதாவின் தத்ரூபமான சாயலை பெற்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே ஆவியின் மகிமை தரிசனங்களில் காணப்படுகிறது. அங்கே நம்முடைய ஆண்டவர் அக்னி சுவாலையை போன்ற பண்களையும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களையும் உடையவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 1:14-15 வசனங்கள், 2:18 வசனம். ஆண்டவருடைய 2 வருகையின் போது இனியும் நம்முடைய ஆண்டவர் மாம்சத்தில் இருப்பதில்லை. ஏனெனில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அவர் இப்பொழுது இருக்கிறார் ஒரு மகிமையான ஆவியின் ஜீவிகளில் உன்னத நிலையான தெய்வீக ஜீவியாக நித்திய காலமாக என்றென்றைக்கும் இருப்பார். மறுரூப காட்சி ஈழர்களுடைய வலதிற்கு மேலான நிலையில் உள்ள மகிமையை பற்றின லேசான ஒரு கருத்தை கூறும்படி அமைந்திருந்தது. நம்முடைய ஆண்டவருக்கு முன்னதாக இருந்த முற்றிலாக்களுக்கு ஜெயங்குண்ட விசுவாசிகளுக்கு மோசே அடையாளமாக இருந்தார். இது அப்போஸ்தலரால் விவரமாக எழுதப்பட்டுள்ளது. எபிரேயர் 11:39-40 வசனங்கள், ராஜ்யம் சாபிக்கப்படும் வரை அவர்கள் பூரணப்படுத்தப்பட முடியாது. எலியா சுவிசேஷ யுகத்தில் ஜெயங்கொள்ளுபவர்களுக்கு அடையாளமாக இருந்தார். தொகுதி 2:8 பார்க்கவும். புது சிருஷ்டியின் தற்கால சந்தோஷங்கள் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 15:11 வசனம். புத்திரரின் வீட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாதவர்கள், ஆதலால் தார்மீக ஆச்சாரியத்துவத்திலும் புது சிருஷ்டிகளிலும் அங்கம் ஆகாதவர்கள். கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக இருப்பவர்கள் தங்களுடைய ஆண்டவரை போலவே தங்களையும் பூமிக்குரிய எல்லா நலன்களையும்
ஆண்டவருக்கென முழுமையாக அர்ப்பணித்திருப்பதை பார்த்து இந்த பலியில் எல்லா சந்தோஷமும் இழக்கப்பட்டாயிற்று என்று நினைப்பது பொருத்தமானது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் இதற்கு எதிர்மாறாக இருப்பதை காண முடிகிறது. மேலும் இது ஒரு பெரிய தவறு என்று உறுதிபட கூறலாம். எப்படியெனில் ஒரு காலத்தில் மிக அருமையாக எண்ணப்பட்டிருந்த உலக சந்தோஷங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பலி செலுத்தப்படும் போது அந்த இடத்தில் இழந்ததை சரிக்கட்டுவதை விட அதிக அளவில் பரலோக சந்தோஷங்கள் வருகின்றன. நம்முடைய ஆண்டவர், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறிய பிரகாரம் யோவான் 16:20. நம்முடைய ஆண்டவர் கசப்பான பாத்திரத்தில் வானம் பண்ணினது போல புது சிருஷ்டியும் அந்த கசப்பான பாத்திரத்தில் வானம் பண்ண வேண்டும். அவர்கள் எல்லோரும் மாம்சீக பலவீனங்களினால் இரக்கத்துடன் தொடப்பட வேண்டும். மேலும் அதிகமான பாவ நிறைவையும் பாவத்தின் கசப்பையும் தெளிவாக உணர வேண்டும். மேலும் பரலோக பிதாவின் மேல் வைத்துள்ள பக்திக்காக அவர்கள் எல்லோரும் பரீட்சிக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அவருக்காக பூமிக்குரிய எல்லா நலன்களையும் பலியாக செலுத்த விருப்பமாயிருப்பது பரீட்சிக்கப்பட வேண்டும். மேலும் உண்மையுள்ளவர்களாக இருப்பதும் பரீட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்படியான கண்ணீர்கள், துக்கங்கள், ஏமாற்றங்கள் மூலமாக வருகின்றன. அந்த ஆசீர்வாதங்களாவன திவ்ய அங்கீகாரத்தை உணர்தல், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுடைய சந்தோஷத்திற்கு மேலான சந்தோஷம், அவர்களின் மன மகிழ்ச்சி, பிதாவோடு ஐக்கியம், நெருங்கிய உறவு போன்றவைகள். நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கைகள் இல்லாமல் இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இருக்க முடியாது. நம்முடைய சந்தோஷங்கள் இந்த வாழ்வின் சூழ்நிலையை பொறுத்து மாற்றம் இருந்தால் நாம் சந்தோஷம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அப்போஸ்தலர் கூறியுள்ளபடி எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். 1 Cor 15:19. தேவனுடைய வார்த்தையில் உள்ள பெரியதும் வெளியேற பெற்றதுமான வாக்கு சட்டங்களின் மேல் நம்பிக்கை உறுதியாக இருக்கும் போது அது ஒரு பாலைவனத்தில் உள்ள பூக்கள் போன்று சந்தோஷங்கள் தோன்றுகின்றன. அவைகள் நம்முடைய கண்ணீர்களால் உற்சாக மூட்டப்பட்டு அப்படி எழும்புகின்றன. பாலைவனம் போன்று இருக்கிற இந்த உலகம் இப்படியான சந்தோஷம், ஆசீர்வாதம் போன்ற பூக்களை உண்டாக்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்முடைய சந்தோஷங்கள் நம்முடைய நம்பிக்கைகளை சார்ந்து உள்ளது போல அவைகள் நம்முடைய செயல்களையும் சார்ந்து உள்ளன. நமக்கு ஒரு வாக்கு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை அந்த வாக்கு திட்டத்தை பற்றி கொண்டது போதாது. திவ்ய ஒழுங்கின்படி நமக்குள் வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் மூலமாக எழும்புகின்ற சந்தோஷங்கள் ஜபத்தின் மூலமும் ஆண்டவருடைய ஊழியத்தின் செயல்கள் மூலமும் பராமரிக்கப்பட வேண்டும். ஜபத்திற்கும் நம்முடைய சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும்படி செய்வதற்கும் இடையில் உள்ள நெருங்கிய உறவை நம்முடைய ஆண்டவர் பின்வருமாறு சுட்டிக்காட்டுகின்றார். இதனை தொடர்ந்து வரும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 1911 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமீன்.